உக்ரைனின் முக்கிய நகரங்களை முற்றுகையிட்டுள்ள ரஷ்யா பல்வேறு பகுதிகளில் பல்வேறு யுக்திகளில் தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்த போரினால் உலக அளவில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக் சாதனங்கள் உள்ளிட்டவற்றை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைனில் இருந்தே கிடைக்கின்றன. இந்த போரினால் அவற்றின் தயாரிப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் ரஷ்யா மீது பல்வேறு நாடுகள் பொருளாதார தடையினை விதித்துள்ளன. இதனால் ரஷ்யாவின் வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஐரோப்பா மற்றும் சீனாவில் இருந்தும் மருத்துவ உபகரணங்கள் கொள்முதலும் அந்நாட்டில் குறைந்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் இருந்து மருத்துவ உபகரணங்களை வாங்குவதற்கு ரஷ்யா முடிவு செய்துள்ளது. ரஷ்ய படைகள் உக்ரைனின் மரியபோல் நகரை முற்றுகையிட்டு தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் மரியபோல் நகரத்திற்குள் இருக்கும் உக்ரைன் வீரர்கள் தங்களுடைய ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு உடனடியாக சரணடைய வேண்டும் என ரஷ்யா தெரிவிப்பு. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பள்ளிக்கூடம் ஒன்றில் அடுத்தடுத்து 3 குண்டுகள் வெடித்துள்ளதாக ஆப்கான் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் 7 குழந்தைகள் உட்பட 14 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் 4 பேர் வரை இறந்துள்ளதாகவும் தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி தெரிவிக்கப்படுகின்றது. சீனாவில் கொரோனா பரவல் உச்சத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக சீனாவின் பொருளாதாரத்துக்கு பெரும் பங்கு வகிக்கும் ஷாங்காயில் இதுவரை கண்டிராத பரவல் ஏற்பட்டுள்ளது. சீனா ஷாங்காயில் அதிகரிக்கும் கொரோனா இறப்பு எண்ணிக்கை 10 உயர்வு. ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அந்நாட்டுக்கு நேரில் சென்று ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசி வருகின்றனர். இந்த நிலையில் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தனது நாட்டிற்கு வந்து போர் சூழலை பார்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து வருகின்றார். பின்லாந்து நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஜிவாஸ்கிலோ நகரில் உள்ள விமான நிலையத்தில் இருந்து சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்டு சிறிது நேரத்தில் விமானம் திடீர் என விமானியின் கட்டுப்பாட்டை இழந்தது. இதைத் தொடர்ந்து விமான நிலையத்திற்கு அருகிலேயே விழுந்து நொறுங்கியது. எனினும் இந்த கோர விபத்தில் விமானி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தன்சானியாவின் கிபாஹா மாவட்டம் கிமரமிலசே கிராமத்தில் ருபு என்கின்ற ஆற்றில் தண்ணீர் எடுக்க செல்லும் கிராம மக்கள் பலர் முதலைகளுக்கு இரையாகும் சோக சம்பவங்கள் அவ்வப்போது இடம்பெறும் சூழலில் ஆற்றில் முதலைகளை வேட்டையாடி அழிக்க வேண்டும் என வனத்துறை அதிகாரிகளை கிராம மக்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அதற்கு அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் கிராம மக்கள் முதலைகளுக்கு இடையாகும் சோகம் தொடர்கின்றது. இந்தோனேசியாவில் இன்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டில் ஸ்லைவைசி தீவின் கொடம்பகு பகுதியில் இருந்து வடக்கு வடகிழக்கே 779 கிலோமீட்டர் தொலைவில் பசிபிக் நெடுங்கடலில் இன்று காலை 6:53 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6 அகல பதிவானது. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியது தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் மீது விசாரணை நடத்த நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு. கிழக்கு கார்கிவ் பகுதியில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் 5 பேர் கொல்லப்பட்டனர். போருக்கு மத்தியில் உக்ரைன் மருத்துவமனைகளுக்கு ஜெனரேட்டர்களை வழங்க முடியாமல் திணறும் உலக சுகாதார மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.